இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எது அத்தியாவசியமோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் எனக்கு பின்பாக இருக்கிற இந்த அழகான இந்த பார்க் பாருங்க, இது வந்து கென்டக்கியில் இருக்கிற ஒரு அருமையான இடம். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இந்த பாண்டில் வந்து அந்த லேக்கில் அவங்க போட்டிங் போவாங்க. ஒரு நாள் அப்படி போட்டிங் போயிட்டு இருக்கும்போது த ஒன் ஹூ வாஸ் டிரைவிங் த போட், அந்த மனிதன் வந்து உள்ள இருக்கிற பெரிய ஒரு செல்வந்தர், அந்த போட்டில் வந்து ஒரு மில்லினரா, அந்த மில்லினர் கேட்டாரா, உனக்கு ஃபிசிக்ஸ் தெரியுமா? சார் ஐ டோன்ட் நோ சார். உடனே சொன்னாரா, 25% ஆஃப் யுவர் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டியப்பா. அப்புறம் இவர் கேட்டாரா, உனக்கு கெமிஸ்ட்ரி தெரியுமா? அவன் சொன்னான், எனக்கு தெரியாது சார். உடனே அவர் சொன்னாரா, 50% ஆஃப் யுவர் லைஃப் போயிடுச்சப்பா. அடுத்தது கேட்டாரா, உனக்கு மேக்ஸ் தெரியுமா? அவன் சொன்னானா, தெரியாது சார். 75% ஆஃப் யுவர் லைஃப் போயிடுச்சப்பா. திடீர்னு பார்த்தா எனக்கு பின்னாடி பாருங்க, கருமையான மேகம் இருக்குல்ல, இது மாதிரி திடீர்னு ஒரு மேகம் ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய ஹெயில் ஸ்டார்ம் வந்து புயல் வந்து வீசிச்சான். படகு அங்கேயும் எங்கேயும் ஆடிக்கிட்டு இருந்துச்சான். இந்த படகோட்டி கேட்டானா, சார் உங்களுக்கு ஸ்விமிங் தெரியுமான்னு கேட்டானா. அவர் சொன்னார், எனக்கு தெரியாதுப்பா. அவர் சொன்னாரா, 100% உங்கள் லைஃபையே வேஸ்ட் பண்ணிக்கல சார். இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், பணம், பொருள், காசு, இதை தான் முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் எவ்வளோ முக்கியம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஹெல்த் எவ்வளோ முக்கியம். நிறைய நேரம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், வி ஒர்க் ஹார்ட், பட் டு வி ரெஸ்ட் ஆர் செல்ஸ், டு வி டேக் டைம் ஆஃப் டு பி வித் காட். எனக்கு பிற்பாக இங்கே பாருங்கள், ஸோ பியூட்டிஃபுல், ஆல் தீஸ் வண்டர்ஃபுல் பீப்புள், தே வெல்கம் கேம்பிங், திஸ் இஸ் பியூட்டிஃபுல். பாருங்கள், இவ்வளோ பேரும் தே ஹவ் கம் டு ரெஸ்ட் தெம் செல்ஸ் வித் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து தே ஆர் ரெஸ்டிங் அண்ட் தே ஜஸ்ட் கம் அண்ட் பார்க் நியர் திஸ் பார்க். இங்கே வந்து அழகாக வச்சு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக தங்களுடைய குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாலுக்கு போவோம் அல்லது பீச்சுக்கு போவோம், கடை கடை கடையில் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மன ரம்யம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த படகோட்டி சொன்னது மாதிரி, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். மார்க் 8:36, வாட் ப்ராஃபிட் இஸ் இட் ஃபார் அ மேன் இஃப் ஹீ ஹஸ் அமேஸ் த ஹோல் வேர்ல்ட் அண்ட் லூசஸ் இஸ் சோல். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? டுடே மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் காட், யுவர் ஃபேமிலி, யுவர் ஹெல்த். இதை நம்ம பார்க்கும்போது, God will really bless us. Today, I want to pray and bless you and say, let your family become your priority. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. Make that your priority. பணையப்படாத சம்பாதிக்கலாம். But God has given you blessings in the form of a family. God bless you. Have a wonderful day. Amen.